ஜென்ராம் அவர்களிடம் வந்து தொடங்கலாம். நேற்றைய தினம் நாடாளுமன்ற குழுவினுடைய அந்த அலுவல் மொழிகளுக்கான கூட்டத்தில் அமித்ஷா பேசியிருக்கார். அவருடைய அந்த பேச்சும் அதற்கான முதலமைச்சருடைய எதிர்வினையும் தான் இந்த விவாதத்தை இன்றைக்கு தொடங்கி வைக்கும். ஆக அமித்ஷாவுடைய பேச்சையும் முதலமைச்சருடைய எதிர்வினையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய பேச்சு வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகளோடு இந்தி போட்டியிடவில்லை அப்படின்னு முதல்ல சொல்கிறாரு. அதற்கு பிறகு இந்திய மொழிகளை வளர்ப்பதே இந்தியாவுக்கு வலிமை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மெதுவாக இருந்தாலும் வேகம் குறைவாக இருந்தாலும் படிப்படியாக எதிர்ப்பு இல்லாமல் இந்தியை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கடைசியாக முதல்ல சொன்னதற்கு நேர் மாறான விஷயங்களை இங்கே வந்து சொல்கிறாரு. இந்திய மொழிகளை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்திய மொழிகளில் ஒன்று தான் இந்தி. அப்போ இந்தியை மட்டும் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்வதே இந்திய மொழிகளை வளர்க்கிறோம் என்று சொல்வதற்கு மாறான கருத்து. ரெண்டையும் சேர்த்து சொல்லவே முடியாது, ஒன்றுக்கொன்று முரணானது அது. அதனால் அப்படி சொல்வதே அவருடைய நோக்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறது. அதுபோக அனைத்து இந்திய மொழிகளுக்கும் சமத்துவம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது அரசினுடைய நோக்கமாக இருந்தால், ஒன்றிய அரசு அப்படி நினைக்கிறதாக இருந்தால், நீங்கள் 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளையும் நீங்கள் ஆட்சி மொழிகளாக கொண்டு வருவதற்கு நாங்கள் முயல்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு வாக்குறுதியை அல்லது அந்த திசையை நோக்கி அரசினுடைய செயல்பாட்டை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யணும். அந்த மாதிரியும் எதுவும் இல்லை. அவங்களுடைய முழு நோக்கமும் இந்தியை மட்டுமே அனைவரையும் ஏற்றுக்கொள்ள செய்வது அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஆனால் மக்களை ஈர்ப்பதற்காக, மக்களிடமிருந்து அவர்களுடைய மெயின் அஜெண்டாவை மறைப்பதற்காக மாநில மொழிகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற தோற்றத்தை உருவாக்குகிறார். அனைத்து இந்திய மொழிகளையும் ஊக்குவிப்பதன் மூலமாக நாடு வலிமை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளெல்லாம் ஒரு 10 மொழிகளில் தொடங்குவதற்கான நூல்களை வந்து கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டிருக்கு என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இந்திய மொழிகள் வளர்ச்சி அடைந்தால் இந்தியா வலிமை பெறும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சரியானது தான். அதற்கு அதை உண்மையிலேயே செயல்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகள், 22 மொழிகள் இல்லைன்னா செயல்பாட்டில் பேச்சு வழக்கில் பிரதானமாக பல மாநிலங்களில் முதன்மையான மொழியாக இருக்கின்ற ஒரு 16-17 மொழிகளையாவது குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஆட்சி மொழிகளாக கொண்டு வரணும். அந்த மாதிரி நடவடிக்கைகள் ஏதாவது ஒன்று ஒன்றிய அரசு இது வரைக்கும் எடுத்திருக்குதா? அந்த மாதிரி திசையில் பயணிக்கிறோம் என்ற நம்பிக்கையை மக்களிடத்தில் விதைக்கும்படி ஏதாவது ஒரு செயல் ஒன்றிய அரசு செய்திருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒன்றிய அரசு அப்படி எதுவுமே செய்யலை. அப்படி எதுவுமே செய்யாமல் இது போன்ற பேச்சுக்கள் எல்லாமே வெறும் வாய்ச்சொல் வீரரடி அப்படின்னு சொல்கிற மாதிரி வாய்ச்சொல்ல தான் போய் முடியுமே தவிர செயலில் எதுவுமே வரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமையாக இருக்குது. இதைத்தான் முதலமைச்சர் வந்து ரொம்ப தீவிரமான கருத்தாக பார்த்தாலும் சரி, முதலமைச்சர் இதைத்தான் சொல்கிறாரு. இங்கே வரும்போது எங்ககிட்ட தேன் தடவிய வார்த்தைகளை பேசுகிறீங்க, டெல்லிக்கு போனதுக்கப்புறம் நஞ்சு பரப்பும் வேலையை செய்கிறீர்கள் அப்படின்னு கடுமையாக குற்றம் சாட்டுகிறார். கிட்டத்தட்ட அதுதான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது அல்லது அங்காங்கே முக்கியமான விழாக்களில் தமிழை பற்றி பேசும்போது தமிழ் ஐநாவில் போய் யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு தானே தமிழ். நீங்கள் எல்லா இடங்கள்லையும் பேசலாம், நீங்கள் எத்தனை இடங்களில் எவ்வளவு பேசினாலும் பேச பேச உங்களுக்கு பேசுவதற்கான சப்ஜெக்டை அள்ளி கொடுக்கக்கூடிய மொழி, அப்படி ஒரு இலக்கிய வளம் கொண்ட மொழி தான் தமிழ்மொழி. அதனால் நீங்கள் இன்னும் எவ்வளவு வருஷம் வேண்டுமானாலும் எவ்வளவு இடத்துல வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம். ஆனால் உண்மையிலேயே இந்தியாவுக்குள்ளே அந்த மொழிக்கு பிற இந்திய மொழிகளோடு சமமான ஒரு இடத்தை பெற்றுத்தருவதற்கு அரசு செய்தது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு அந்த பக்கத்தில் பதிலே இல்லை. அது இன்னொரு கேள்வியும் அந்த கூட எழுது. இந்தியா முழுமைக்கும் இந்தியை கொண்டு வரணும்னு முன்னெடுக்கிற மத்திய அரசு தமிழை தான் நிறைய இடங்களில் தமிழ்நாடு கடந்தும் மேற்கோள் காட்டுறாங்க. அப்போ மேற்கோள் காட்டுற அளவுக்கான இலக்கியத்தினுடைய வலிமை வளம் அந்த ஹிந்தியில் இல்லையா? இல்லை, ஹிந்தியில் இருக்குது இல்லை, எல்லா மொழிகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய வளம் வளமில்லாத தன்மைங்கிறது தனி விவாதத்துக்குரியது. தமிழில் வந்து இருக்குது அப்படின்னு பேசுவது நமக்கு தெரிந்த நிலைங்கிறதுனால நம்ம அதை உறுதியாக சொல்ல முடியும். பாரதி மாதிரி யாம் அறிந்த மொழிகளிலே அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு அந்த மொழிகள்லாம் தெரியாது, அதனால் அப்படி சொல்ல முடியாத ஒரு நிலை.
தமிழில் ஏராளமான வளம் இருக்குது, இலக்கிய வளம் இருக்குது, இலக்கண வளம் இருக்குது. அதனால் தமிழ்லேருந்து நீங்கள் எடுத்து கையாள்வதற்கு ஏராளமான இலக்கியங்கள் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. அவங்க மற்றபடி அரசியல் நோக்கங்களுக்காக தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அவர்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு கேரளாவில் காலூன்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அதில் முதல் கட்டமாக தமிழ்நாட்டை குறிவைத்திருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டை ஈர்ப்பதற்கு தமிழுக்கு சேவை செய்வது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். உண்மையான தமிழ் சேவைங்கிறது தமிழ் உள்ளிட்ட 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகளை ஆட்சி மொழிகளாக மாற்றுவது மட்டும்தான்.